வெல் டன். ஸோ ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது சும்மா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லை, சில ஃபைல்ஸ் மட்டும் இல்லை. ஸோ நம்ம ரெடிமேடாக யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய கிளாஸஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது, இந்த மொபைலில் பார்த்திங்கன்னா ஒரு கேமரா இருக்குது. ஸோ அந்த கேமராவை வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் வழியாக ட்ரிகர் பண்ணி வர்ற இமேஜை கேப்சர் பண்ணி நம்மளுடைய சாஃப்ட்வேரில் ஒரு ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அது எப்படி நம்ம பண்ணுவோம்? ஸோ இதுக்கு அவர் ரெடிமேடாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ கூகுள் லொக்கேஷன், இப்போ நம்ம வந்து இப்போ கரண்ட்லி மொபைலில் வந்து இந்த அப்ளிகேஷனில் நம்ம ஒரு பேஜ் நம்ம கிரியேட் பண்ணோம். அந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்லி நான் எங்கே இருக்கணும் அதை வந்து அந்த இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டணும்னு வச்சுங்க. அப்போ கூகுள் மேப்பை நான் கொண்டு வந்து அந்த ஸ்க்ரீனில் காட்டணும். எப்படி காட்டுறது? ஸோ அதுக்கு ஒரு ரெடிமேட் கிளாஸஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேக்கேஜ்னு சொல்கிறோம். ஈவன் நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனு கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பேக்கேஜாக கிரியேட் ஆகுது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஜாவாவில் ஒரு பேக்கேஜை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜார்னு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஜார் ஃபைலை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோன்னா ஜாவா எங்கே இருந்தாலும் நம்ம ரன் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் தான் நம்ம உருவாக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நமக்காக கூகுளில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய கிளாஸஸை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த கிளாஸஸை நமக்கு வேணுங்கிறப்போ நம்ம எடுத்து வியூ பண்ணிக்க முடியும், அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பேக்கேஜஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறது தான் ஆக்சுவலாக ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனே, சரிங்களா? அப்போது ரெடிமேடாக ஏகப்பட்ட பேக்கேஜ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு புக்கு, ஒரு பெரிய புக்கு உங்கள்கிட்ட கொடுத்து இந்தாங்க இந்த இவ்வளோ பேக்கேஜ் இருக்குது இதெல்லாம் படிச்சுட்டு வாங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை டெவலப் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு காமன் ஸ்ட்ரக்சர், ஓவராலாக என்னென்ன இருக்குன்ற ஒரு ஓவர்வியூ நமக்கு தெரிஞ்சால் போதும். எப்போ தேவையோ அப்போது அதுக்குண்டான சாம்பிள் கோடிங்லேருந்து எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்குது. நம்ம கரெக்டான இந்த ஃபியூச்சர்னால் அந்த பேக்கேஜுக்கு பேர் இந்த நேம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம கரெக்டாக அதை எடுத்து ரிவ்யூ பண்ணி இல்லை சாம்பிள் கோடை எடுத்து நம்ம ப்ரோக்ராமில் காப்பி பண்ணி கரெக்டாக ஒர்க் பண்ண வச்சுக்க முடியும், அவ்வளோதான். ஸோ இப்போது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் அப்படின்னா ரெடிமேடாக ஆண்ட்ராய்டு மொபைலுக்குன்னு நிறைய கிளாஸஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த கிளாஸஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்பப்போ என்னென்ன சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணிக்கணுன்றதை நம்ம டிசைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது தான் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு என்னென்ன ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன இருக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னு வச்சிங்களேன், ஆண்ட்ராய்டு ஏபிஐ டாக்குமெண்ட். இங்கே பாருங்கள், இதுதான் பேக்கேஜஸ் இண்டெக்ஸ். இங்கே பாருங்கள், ஸோ android.com developer.android.com-ல ரெஃபரன்ஸில் பேக்கேஜஸ் இருக்குது. இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜ், android.accessibility service அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜ், அக்கௌண்ட்ஸுங்கிறது ஒரு பேக்கேஜ், அனிமேஷன்ன்றது ஒரு பேக்கேஜ். இந்த மாதிரி எவ்வளோ பேக்கேஜ் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள், இவ்வளோ பேக்கேஜ் இருக்குது. அது இல்லாமல் ஜாவானுடைய பேக்கேஜஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சில பேக்கேஜஸ் எல்லா பேக்கேஜும் யூஸ் பண்ண முடியாது. ஜாவாவில் இருக்கிற சில எசென்சியல் பேக்கேஜ் ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்கணும் இல்லைங்களா, அந்த மாதிரியான பேக்கேஜும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஆன்லைனில் உங்கள்கிட்ட இன்டர்நெட் இருந்ததுன்னா பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய SDK ஃபோல்டருக்கு வந்தும் நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ பாருங்கள், ஆண்ட்ராய்டு இருக்குது, பாருங்கள் நம்ம ஆண்ட்ராய்டு SDK ஃபோல்டரில் கிரியேட் பண்ணோம், அதில் பாருங்கள் டாக்ஸ்ன்னு இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டில் பாருங்கள், ஸோ index.html ஒரு ஃபைல் இருக்குது. இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம லோக்கல் மிஷின்லேருந்து அது ரன் ஆகும். இதில் பாருங்கள் டெவலப்பர் ரெஃபரன்ஸ். ஸோ இது கொடுத்தோம் அப்படின்னம்னா நம்மளுடைய லோக்கல் மிஷின்லேருந்து எல்லாமே சீக்கிரமாக நமக்கு லோட் ஆகும், நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். நீங்கள் இன்டர்நெட்டில் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. பாருங்க, ஸோ இப்படியே போனீங்க அப்படின்னா என்ன வேணும், என்னென்ன பேக்கேஜை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும், ஸோ இதை தான் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு வந்து இது இங்கே இருக்குதுன்னு காமிச்சிட்டேன், இதுக்குள்ளார போய் ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி என்ன வருது, ஏது வருது, எதை கிளிக் பண்ணால் என்ன நடக்குது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி பண்ணணும். அப்படி ஸ்டடி பண்ணால் தான் நம்மளால் ஈஸியாக வந்து நமக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை நம்மளால் எடுத்துக்க முடியும், சரிங்களா? ஸோ அதனால்
நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டாக்ஸ்குள்ளார போயிட்டு இந்த ஏபிஐ பேக்கேஜ் பேக்கேஜ் இன்டெக்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அது கண்டிப்பாக இங்கே இருக்குது. ஸோ ரெஃபரன்ஸில் போனீங்கன்னா நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அது எங்கே இருக்குது என்ன இருக்குன்றத எல்லாத்தையும் எடுத்து பார்த்து இங்கே பாருங்கள், டெவலப்பில் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இங்கே வந்துருச்சு. ஸோ இதில் ஆண்ட்ராய்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆண்ட்ராய்டுக்குள்ளார என்னென்ன இருக்குது அது நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ இதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்க முடியும், சரிங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு ப்ராஜெக்ட்ஸுடைய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், இந்தந்த ஃபைல்லாம் மினிமம் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டுக்காக ரெடிமேடாக சில பேக்கேஜஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஈஸியாக டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போது இந்த பேக்கேஜஸை எஸ்டிகே ஃபோல்டரில் டாக்ஸில் போயிட்டு சும்மா ஒரு மினிமம் ஒரு 8 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். என்னென்ன மெனுவில் என்னென்ன இருக்குது, எதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு புரியுதோ புரியலோ அதெல்லாம் அடுத்த மேட்ரு. சும்மா ஏதாவது வீடியோ இருக்கா வீடியோ பாருங்கள், ஏதாவது சாம்பிள் இருக்கா சாம்பிள் பாருங்கள், சும்மா பாருங்கள். நமக்கு ஒன்றுமே புரியலைனாலும் சும்மா பார்த்தீங்கன்னா நான் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ நான் சொல்லித்தரதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆண்ட்ராய்டில் மாஸ்டர் ஆக முடியாது. அதே சமயத்தில் நான் உட்காந்து எல்லாமே சொல்லி கொடுத்தேன்னா வருஷ கணக்கில் ஆகும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்டே போயிடும். ஏன்னா எது எப்போ யூஸ் ஆகுனே நமக்கு தெரியாது, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், வேஸ்ட்டு. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன மினிமல் ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் பண்ணும் என்ன ஏதுன்றதை சொல்ல போகிறோம். இதுலேயே ஒரு ப்ராஜெக்ட், அடுத்த கோர்ஸில் ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ண போகிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓவரால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு என்ன ஏதுன்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களோட எஃபர்ட் தான் நிறைய பண்ண வேண்டியிருக்கும், சரிங்களா. தேங்க்யூ.